வணக்கம் தமிழக மதன் தம்பி பேசிகிட்டு இருக்கேன். தம்பி சீனியோட நாய் தோட்டான்னு பேர் இருக்கு. இதுதான் ஃபுல்லு அந்த தோட்டத்தை காவல் காத்துக்கிட்டு இருக்கு. அது மாதிரி எப்போதுமே அவுத்தான் நிற்கும் முரட்டு சேட்டை. அப்போ இந்த நாய் இந்த காணொலி எதுக்குன்னா நாய் மேலே இருக்க காயத்தை காமிக்கிறான் தம்பி, அதான் அந்த காணொலியை. ஸோ கிராமத்தில் இருக்க சிறுவர்களுக்கும் டவுனில் இருக்க சிறுவர்களுக்கு வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பசங்க வந்து நம்ம கிராமத்தில் பசங்க அடிச்சு ஓடி ஈடி மண் மண்டை உடஞ்சி கை உடஞ்சி கால் உடஞ்சி காயங்கள் அங்கே இருக்கும், அதெல்லாம் நல்ல தழும்புகள். அதே மாதிரி நம்ம டவுனில் இருக்க பசங்களுக்கு அப்படிலாம் இருக்காது. ஸோ நம்ம கிராமத்தில் வளர்க்குற நாய் இப்படி தான் இருக்கணும். இந்த மாதிரி சுற்றுச்சூழல் வாழ்ந்து இருந்துச்சுன்னா அந்த கனி நாய்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயம். அதான் அந்த காணொலி, தொடர்ந்து காணொலியை பாருங்கள். அப்படி இப்படி நாய கௌர பிடி அப்படியே நாய் இந்த தழும்பு வீடியோ எடுத்துருவோம். நே பாருங்கண்ணே நாய் அது தொட்டா எப்படி இருக்குன்னு பாருங்கப்ப. இது இப்போ எடுக்கிற வீடியோ ஆள் சரியான சேட்டை. எங்கிட்டாவது போய் என்னத்தையாவது காயத்துக்கு வருங்க, எத்தனை காயம் கிடக்குண்ணே பாருங்க. கழுத்தில் ஏ இது முதல் எங்கிட்ட போய் விழுந்து வந்தது. இப்போ இது ரீசண்டாக இது இப்போ இந்த காயம் ரீசெண்டாக இங்கே இப்போ எங்கிட்ட போய் விழுந்து இது கொஞ்சம் ரேஸாக தான் இருந்துச்சு. இங்கே தான் ரொம்ப குழியாக இருந்துச்சு, நல்லா ஆறிடுச்சு. இப்போ கொஞ்சம் ஆறி வந்துடுச்சு பாருங்க, மேலே பாருங்கள் தழும்பு எத்தனை தழும்பு கிடக்குன்னு. எங்கிட்டாவது நைட்டில் திறந்து விடுறதே ஆள் எங்கிட்டாவது போய் ரொம்ப எழுதுட்டு வந்துடுறாரு. பின் தொடையெல்லாம் பாருங்கள் சைட்டில் எத்தனை காயம் கிடக்குன்னு. முள் கிழிக்கு முள் கிழிச்சது முள் வேலை கிழிச்சதுண்டு எங்கிட்டாவது போய் ஏதாவது எழுதிட்டு வந்துடுறாப்புல. ஆமாம் நம்மால் சாம்ராஜ்யம் இதுதான். இந்த ரூமு இந்த கிணறு கம்மாவளைக்கெலாம் ஆள் வந்தாங்கன்னா இப்போ இங்கிட்டு கம்மாவளை பார்க்குறேன். அந்த ஓடையில் அங்கிட்டு நல்லா குலை நல்லா குழப்பு நல்லா கவலம். உண்மையும் முன்னாடி வீடியோ எடுத்து போட்டிருந்தேன் இல்லை, இப்போ காலையில் எடுத்த வீடியோ நல்லா குலைக்குது பெருசாக வண்டியும். ஆமாம் இல்லை ஆள் ஒரு ஒரு டெரிட்டரி இதுதான் எப்படி நிற்கிறாரு பாருங்க ஜம்முனு. ஆமாம் நம்ம பாண்டிமணி சாமியன்ட்ட எடுத்தோம்லே அந்த குட்டி தான் அது. ரெண்டு குட்டி எடுத்தோம்ல, ஒன்று கூட மாமா மையை வீட்டில் விட்டு வளர்க்குறாப்புல, இன்னொன்று நம்ம தோட்டா காட்டில் துப்பாக்கி தோட்டான்னு கூட பேர் வச்சோம்ல. ஆமாம் தோட்டா தான் அது. நல்லா இருக்குண்ணே அது பாட்டுக்க அந்த இது ஃபுல்லாக ஒரு இடம் தான் நம்ம காடு தான் ஜம்முன்னு அவர் காவல் காக்கிறது. யாரும் வேட்டாள் வந்தால் நல்லா குழப்பம் நல்லா குலைக்கிறாரு, நல்ல காவல்ண்ணே பரவாயில்ல. ஏய் தொட்டா உங்கள் சைடில் பாருங்க அந்த காயம் இதுதானே நல்ல குழியாக இருந்துச்சு. இந்த காயம் உங்களுக்கு ஃபோட்டோ கூட முன்னாடி போட்டிருந்தேன் இல்லை பாருங்களேன், கொஞ்சம் உணர்ந்துருச்சு இப்போ. எங்கிட்டாவது போய் முள் முள் வேலி எதுலையாக போய் விழுந்து தானே வருது. ஆமாம் ஆள் சின்ன குட்டியில் தூங்கிட்டு இருந்தாப்புல தூங்கு தூங்குன்னு இப்போ பெருசாக ரொட்டி சேட்டை ஊர்பட்ட சேட்டை. ஆமாண்ணே இருக்கு நல்லா அந்த அந்த இன்னொரு குட்டி துப்பாக்கி அது வீட்டில் கிடக்கு. ஆமாம் மாமா மாமி வீட்டில் போட்டு வளர்க்குறாப்புல நம்ம இங்கே காட்டில் போட்டது இது. சைடு அடுத்து சைடு